பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தி இரண்டு பேரையும் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் விடுவிச்சிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏதோ நம்மலாம் இருக்கிறோம் ஜஸ்டிஸ் வில் பி டெலிவர்டு நைன்டி நைன் பர்சன்ட்டு வந்து ட்ரையல் ஜட்ஜு அவங்க கன்வீஷன் தான் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போய் மேலே இருக்கிற ஹை கோர்ட்டு ரிலீஸ் பண்ணணும் சுப்ரீம் கோர்ட்டும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதையும் அப்பீலில் ஆனால் முக்கால்வாசி பேர் எவிடன்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் என்னென்னா அழி அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன்னா அந்த கர்சேவாக்க ஒரு பத்து பேர் மேலாவது இடித்தவங்க மேலாவது கேஸ் இருக்குதுன்னு சொல்லணும் அந்த ஆள் ஜட்மெண்ட்டில் அதை விட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்ததில்ல அந்த அக்யூஸ்டுக்கு பூராவும் அந்த கர்சேவாக்கில் நீங்கள் இடிக்காதீங்கன்னு தடுத்தார்களாம் அப்படின்னு ஒரு இமேஜினேஷன் ஒரு ஒரு அவங்க தடுக்கிறவங்களா அவங்க பேரில் அக்யூஸ்டுன்னு போட்டிருக்கு அவங்க தடுக்கிறதா இருந்தால் அப்புறம் எப்படி அப்பேற்பட்ட ஸ்ட்ரக்சர் நானே ஆச்சரியப்பட்டேன் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை வந்து இடிச்சு உடச்சி தரமட்டமாக்கிட்டானுங்க அப்பேற்பட்ட ஈவன் நம்மளாம் சேசிபியை வச்சு கொடுத்துருவோம் கூட அவ்வளோ சீக்கிரம் உடைக்க முடியாது அப்படின்னா மக்கள் இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க எவ்வளோ பேர் அந்த அயோத்தியாவில் போய் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க எவ்வளோ பேர் அங்கே தங்கியிருக்கிறாங்க வந்திருக்குது இதெல்லாம் இன்டெலிஜென்ஸு கூட ப்ரிப்பரேஷன் கிடையாதா ப்ரிப்பரேஷன் கிடையாது இது வந்து சடனாக போய் இடிச்சுறாங்க ஆகவே இதுக்கு இந்த வழக்கில் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது இந்த அக்யூஸ்டுங்க தான் இதை பிடிச்சாங்கன்னு சிபிஐ நிரூபிக்கப்படவில்லை அப்படி என்று தீர்மானம் பண்ணி தீர்ப்பை கொண்டு விட்டார்கள் ஆகவே தான் நான் சொல்கிறேன் தீர்ப்பு தீர்ப்பு தான் அது தீர்ப்புன்றது அது அப்பீலபிள் இன்னும் ஒரு தீர்ப்பு வந்து அது இல்லை இல்லை இவர் சொன்னது தீர்ப்பு சரியில்லை நான் இந்த தீர்ப்பு என்னன்ற மாத்திர தான் நம்ம இந்தியாவில் பார்த்துருக்குறோம் அது எல்லா இதுலேயும் பார்த்துருக்குறோம் ஆனால் தான் கடைசியில் நம்ம பண்ண வேண்டியது ஊரறிந்த உலகறிந்த ஒரு ஒரு உண்மையை ஒரு ஜஸ்டிஸ் ஆகப்பட்ட ஒரு ஜஸ்டிஸ் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த ஜஸ்டிஸ் வந்து நியாயமாக செயல்பட வேண்டும் அந்த ஜஸ்டிஸ் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கணும் அப்போ தான் மக்களுடைய சேஃப்டியும் மக்களுடைய நல்வாழ்வும் நாட்டினுடைய நலமும் இருக்கணும் அப்போ அதை பார்த்த உடனே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்த உடனே இது வந்து வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு ஏன்னா இதில் வந்து நமக்கு பாகிஸ்தானின் வாழ்டு பங்களாதேஷின் வாழ்டு இந்த நைன்டி டூவில் இடிச்சிட்ட பிறகு பாம்பே பிளாஸ்டு ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட இந்த இறந்துருக்குறாங்க அப்பேற்பட்ட கேஸு உலக அளவில் பேசப்பட்ட ஒரு முஸ்லீம் இந்து ஒரு இது நம்ம கான்ஸ்டியூஷனில் செக்குலரிசம்னு சொல்லியிருக்கிறோம் அம்பேத்கர் ஆகப்பட்டவர் போல் ஒரு இந்த ரிலீஜனை வந்து நம்ம உள்ளார விடக்கூடாது அப்படி எல்லா ரிலிஜனும் ஒன்று தான் எல்லா மக்களும் அவங்கவுங்க வழிபாடை பண்ணணும் அப்படின்ற ஒரு நல்ல நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கான்ஸ்டியூஷனே அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கியிருக்கிறார் அந்த கான்ஸ்டிடியூஷனை இப்போ உடைச்சிட்டாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுன்றது கான்ஸ்டியூஷனே உடைக்கிற அளவுக்கு போயிடுது அந்த குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டியது தான் ஜஸ்டிஸ் ஆனால் எவிடன்ஸ் இருந்து அந்த குற்றவாளி மீது குற்றம் இல்லை என்று சொன்னால் அது நீதி அல்ல அதுதான் அந்த தீர்ப்பு பாபர் மசூதி தொடர்பான சிவில் வழக்கில் மசூதியை இடித்தது தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தோட தீர்ப்பு வேறு விதமாக இருக்கு என்ன காரணம் சுப்ரீம் கோர்ட்டாகப்பட்டதை இடித்தது தப்பு என்று அந்த மனமார அந்த ஜட்ஜுகள் விரும்புகிறார்கள் குற்றம் என்றதை மறுக்கவில்லை ஆகவே குற்றம் நடந்திருக்கிறது அந்த குற்றம் செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று தானே எல்கே அத்வானிய அலகாபாத் ஹைகோர்ட்டு இவர் குற்றவாளி இல்லைன்றதை இவங்க சுப்ரீம் கோர்ட்டு தானே நோ எவிடன்ஸ் இருக்குது இவனும் குற்றவாளி தான் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு தானே சொல்லியிருக்கு ஆகவே அந்த ஜட்ஜ்மெண்ட்டை புறவும் நீங்கள் ஸ்பெஷல் ஜட்ஜு சிபிஐ ஜட்ஜுக்கிட்ட விட்ட பிறகு இந்த சிபிஐ ஜட்ஜாகப்பட்டவர் தன்னிச்சையாக அந்த ஜட்ஜிமெண்ட் எழுதியிருந்தார்னால் ஆதாரங்களை மீ மீது புரியலைங்களா இது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறத வச்சுக்கிட்டு அவர் எழுத வேண்டியில்லை ஒன்றும் எழுத வேண்டியில்லை அவர் ஆதாரங்களை பார்த்து எழுதியிருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஜஸ்டிஸ் அது கிடைச்சிருக்கும் நீதி கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த ஆதாரங்களை இல்லாமல் அந்த ஆதாரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு குற்றவாளி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வைத்து கொண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்றால் அது ஜஸ்டிஸ் இல்லை என்று தான் நான் சொ திருப்பி திருப்பி சொல்கிறேன் இது வந்து முரண்பாடு இருக்கலாம் ஏன்னா இப்போ என்ன முரண்பாடுன்னா சுப்ரீம் கோர்ட்டு என்ன பண்ணாலும் சொல்லலாம் பட் ட்ரையல் கோர்ட்டு நான் சொல்கிறேன் இவங்களை விடுவிக்கிறேன் அது போங்க சிபிஐக்காரன் அப்பீல் போட்டோம் சிபிஐக்காரன் அப்பீல் போட்டோம் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்குது அதெல்லாம் சுப்ரீம் கோர்ட் அப்சர்வேஷன்லாம் இட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ் இட் இஸ் ஒன்லிய மேட்ரு ஆஃப் அட்வைஸ் இட் இஸ் நாட் அன் எவிடன்ஸ் கன்விக்ஷனுக்கு ஒரு குற்றவாளியை தண்டிப்பதற்கு ஆவணங்கள் மூலயமாகவும் ஆட்சி ஆட்சிகள் மூலயமா தான் முடியுமோ ஒழிய நீங்க ஒரு இப்போ சுப்ரீம் கோர்ட்டே கூட அந்த அப்பீல் போச்சுன்னா அது அப்பேல்ட்டு பண்ணாலும் பண்ணலாம் இவங்கெல்லாம் குற்றவாளியே இல்லை அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் பாபர் மசூதியை இடிச்சாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் முப்பத்தி மூன்று பேர் மேலே வழக்கு தொடரப்பட்டுச்சு ஆனால் அவங்க குற்றமே செய்யலை அப்படின்னு வழங்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி எட்டு வருட வழக்கினுடைய அடிப்படையே கேள்விக்குள்ளாக்குதே வேடிக்கை இது வந்து ஒரு ஜோக்கர் கூட பண்ண மாட்டான் ஒரு ஜோக்கர் ஜட்ஜு கூட எழுத மாட்டான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதே வந்து எழுத சொல்லி கொடுத்தது அக்யூஸ்ட விடணும் நீங்கள் பாருங்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறாருன்னா ஒரு ஜட்ஜு அவங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரி அந்த அக்யூஸ்டை விடணும் அப்படின்னு சொன்னால் அக்யூஸ்டை விடுற மாதிரியாட்டம் எந்தெந்த டிஃபென்ஸ் ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களோ அந்த டிஃபென்ஸ் ஆர்கியூமெண்ட்டை தான் எடுத்துக்கோங்க ஆனால் ஒரு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸு நம்பி கன்விக்ஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்துக்கோங்க இது பல கேஸில் பார்த்துருக்குறோம் இது இந்த கேஸில் மாத்திரம் இல்லை இந்த கேஸை பொறுத்தவரையில் இப்போ இருக்கிற ஆட்சியாகப்பட்டது அது வந்து ஹிந்து டெம்பிள் தான் இன்டேரக்டாக வந்து அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு நீங்கள் கிரிமினல் ஆக்ஷன் சொன்னால் கூட பட்டு ஹிந்து டெம்பிள்னு சொல்லிட்டுதே இல்லையா ஸோ அதை ஹிந்து டெம்பிளாக இருக்கும்போது பாபரி மஜித் இடித்தது சரிதான் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது ராமர் கோயில் கட்டணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் பாஜகவின் எல்கே அத்வானி பல ரத யாத்திரைகள் நடத்திட்டு இருந்தாரு ஆனா அத்வானி உள்ளிட்டோர் மசூதி இடிக்க முற்பட்டதை தடுக்க முயன்றாங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க குற்றவாளிகள் தடுக்க ஆரம்பித்தார்கள் நாங்கள்லாம் தடுத்தோம் அப்படி இருந்தும் இடிச்சுட்டாங்க அப்படின்றது ஜட்ஜ்மெண்ட்ல எழுதுறாரு இதெல்லாம் யாரு வாதம் இது இப்போ சிபிஐ வாதம் கிடையாது இது வந்து எதிர்கட்சி வாதம் அக்யூஸ்டு வாதம் ஏன்னா குற்றம் செய்தவன் நான் குற்றம் செய்யலை சார் மற்ற குற்றவன் செய்கிற போனால் நான் தடுக்க போனேன் சார் என்ன வந்து இந்த சிபிஐக்காரன் பிடிச்சி குற்றவாளி ஆக்கிட்டான் சார் அப்படின்ற ஒரு வாதத்தை அதிலிருந்தே தெரியுது இது வந்து அக்யூஸ்டு சொல்கிறதான் எடுத்துக்கிட்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்கிறாங்க குற்றவாளி ஆர்கியூமெண்ட்டை வச்சு தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குதோ ஒழிய ஆவணங்களையும் சாட்சிகளையும் வைத்து இந்த தீர்ப்பு வழங்கவில்லை என்ற தான் என்னுடைய கருத்து முழுக்க முழுக்க சிபிஐ நடத்தின வழக்கில் சிபிஐயால் முறையான ஆதாரங்களை தர முடியலையா அல்லது அவ்வளவு மோசமாக சிபிஐ தங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்களா எந்த தீர்ப்பு எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டாகட்டும் செஷன்ஸ் கோர்ட்டாகட்டும் ஹை கோர்ட்டாகட்டும் சுப்ரீம் கோர்ட்டாகட்டும் ஆவணங்கள் ஆதாரங்களை வைத்து கொண்டு தான் ஒரு தீர்ப்பு வரணும் ஒரு ஆர்கியுமெண்ட்டை வச்சுக்கிட்டு தீர்ப்பு எழுதுனாங்கன்னா அந்த ஆர்கியுமெண்ட்டை வச்சுக்கிட்டு தீர்ப்பு எழுதுனாங்கன்னா அது என்றைக்குமே ஜட்ஜு ஜஸ்டிஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் புரியலைங்களா இப்போ ஆவணங்கள் இந்த குற்றம் செய்தருக்கு ஆவணங்கள் என்ன இருக்குது இடிக்கிறது நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க அது இடிக்கலைன்னு சொல்ல முடியுமா அந்த மசூதி இடிக்கலன்னு விட்டு இந்த ஜட்ஜி எழுத முடியுமா எழுத முடியாது இடித்தாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த அக்யூஸ்டு இடிக்கவில்லை புரியலைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் சொல்கிறீங்க அக்யூஸ்டு வாதம் என்னன்னா நாங்கள் தடுத்தோம் எல்கா மன்னூர் தடுத்தாரு நீங்களாம் இடிக்கக்கூடாதுன்னு விட்டு நான் இன்னொன்று கேட்குறேன் அன்றைக்கி சிக்ஸ்த்து டிசம்பர் அன்னைக்கு என்ன எல்கே அத்வானி மீட்டிங் நடத்திருந்தாரா இந்த கர் அங்கே வர்றதுக்கு இல்லை ஒரு மீட்டிங்னால் இன்னும் ஒரு பத்து பேர் வருவான் ஆயிரம் பேர் வரலாம் ரெண்டாயிரம் பேர் வரலாம் இவர் பேசின பேச்சு ரத யாத்திரை முடிச்சிட்டோம்ப்பா நீங்களாம் அடிக்காதீங்க அப்படின்றீங்க இவர் போய் அடிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு மீட்டிங் நடந்ததா இவர் இருந்தார் அன்னைக்கு போன பர்பஸே வந்து அந்த இடிக்கணுன்ற நோக்கத்தோடு தான் போனாங்களா ஒழிய கர் கொண்டு குவித்து குவிச்சு வச்சு அடிக்கணுன்ற நோக்கத்தோடு இது பிளான் பண்ணின ஒரு ஆக்ஷன் தானே ஒழி அதான் ப்ராசிக்யூஷன் அதான் ப்ராசிக்யூஷன் தரா நான் சிபிஐ தரப்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இந்த அக்யூஸ்டு தரப்பாக என்ன சொல்கிறாங்க ஐயோவோ இல்லவே இல்லை ஆனால் இடித்தது உண்மை நாங்கள் இதை இடிக்கலை காரணம் என்னென்னா இடித்தவனே நாங்கள் தடுத்தோம் அவனுங்க மீறி போய் அடிச்சிட்டானுங்க அப்படின்னா அந்த மீறி போய் இடித்த ஆள் யார் அதுதான் கொஷின் அடுத்தது யார் ஜட்ஜி கேட்கணும் மீறி போய் இடித்தவன் யார் உங்களை மீறி அடித்தவன் யார் அங்கே இருக்கிற போலீஸ்காரன் என்ன பண்ணால் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு அப்படின்னு அவர் கே அந்த கேள்வியை போட்டிருக்கணும் அவர் அக்யூஸ்டு வாதத்தை வைத்துக்கொண்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுவது அதான் நீங்கள் சொல்கிறாப்புல அந்த அக்யூஸ்னுடைய அட்வொக்கேட் வாதத்தை வைத்துக்கொண்டு நான் முதல்ல திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த அக்யூஸ்டு வாதமாக இருக்கட்டும் இந்த ப்ராசிக்யூட்டர் வாதமாக இருக்கட்டும் அது எவிடன்ஸே கிடையாது அதை வைத்துக்கொண்டு திருப்பே எழுத முடியாது அந்த ஜட்ஜாகப்பட்டவரோ மேஜிஸ்ட்ரேட்டாகப்பட்டவரோ யாராக இருந்தாலும் அந்த குற்றத்தை நடந்த எவிடன்ஸை பார்க்கணும் ஒரு கொலை நடந்திருக்கிறோம் ஆனால் இந்த கொலைக்கும் இந்த குற்றம் சாட்டப்பட்ட கொலையாளிக்கும் சம்மந்தம் இருக்கிறதா அப்படின்னு தான் சொல்லுமோ ஒழிய குற்றம் சாட்டப்பட்டவன் என்றைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவன் நான் குற்றமே செய்யலை கொலை அவன் தான் நான் குற்றமே செய்யலைன்னுவான் ஆகவே நீங்கள் வந்துட்டு குற்றவாளி வந்து என்றைக்குமே வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டான் ஒரு தொந்தரவு இல்லை அவன் தான் வாதாரானே நான் குற்றவாளி இல்லை ஏன்னா காரணம் என்ன பண்ணுறாது மசூதி அடித்தது ஹிந்து ஹிந்து மக்கள்லாம் ஹிந்து கரசேவாக்கர் இது ஒரு பெரிய பெருமையாக கருதுகிறார்கள் இது இடித்தது தவறில்லை நான் ஒருத்தனை கோல்கிறேன் அது ஒன்றும் கா தவறில்லை போலீஸ்காரனே என்கவுண்டரில் போடுறான் அவனுக்கு என்ன மோட்டிவ் இருக்குது ஒன்றும் கிடையாது ஏன்னா பெரிய குற்றத்தை தான் இதை க இவனை போயிட்டு கா கா சார்ஜ் ஷீட் பண்ணி இவனை ட்ரெயிலில் போட்டால் வெளியே வந்துடுவான் போடு அப்படின்னு விட்டு அதான் கோயம்புத்தூர் என்கவுண்டர் ரெண்டு பசங்களை வந்து பச்சை ப பசங்களை ரேப் பண்ணுது இதை தான் சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வது சட்டத்தை கையில் எடுத்துக்கொள்வதுன்றது மக்கள் எடுத்துக்கிறாங்க அப்போ குற்றம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி எடுத்துக்கிறாங்க அது குற்றம் இல்லை இப்போ சத்தாங்குளன்றது சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க அது வந்து ஒரு மக்கள் பிரச்சனையாகி போய்ட்டு சோஷியல் மீடியானா தொட்டு அது வந்து இப்போ பிரச்சனையாகி அது ஒரு கிரிமினல் கேஸ் ஆகிடுச்சு ஆனால் ஆளுங்கட்சியே அரசு கட்சியே ஒரு கையில் எடுத்து நீ ஒரு ப்ரொடெக்டட் ஒரு ஏரியாவை போய் அடித்து நொறுக்க வேண்டும் என்றால் அது வந்து இப்பொழுது வந்து குற்றவாளிகளை வந்து தண்டிக்கக்கூடிய நிலைமை எந்த நீதிபதிகளுக்கும் இருக்காது இப்போ அந்த இடிச்சாலும் சொன்ன கூட 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 குற்றவாளி இல்லைன்னு விட்டு இந்த தீர்ப்பு சொல்லியிருக்குது அதுதான் கேள்வி அதான் ஆச்சரியப்பட வேண்டிய நம்ம மக்களுடைய மனநிலையில் பொறுத்தவரையில் இது வந்து இது ஒரு நான் ஒரு நீதி வந்து வழங்க வேண்டுமென்றால் ஒரு மக்களுக்கு ஒரு குற்றவாளி இருக்கலாம் ஒரு ப்ராசிக்யூஷன் இருக்கலாம் ஒரு ப்ராசிக்யூஷன் வந்து வேணும்னே ஒரு இன்னசென்ட்டை வந்து ஜோடித்து குற்றவாளி ஆக்கலாம் அப்போ தான் அந்த நீதி வரணும் அந்த இன்னசென்ட்டை காப்பாற்றுறதுக்கு தான் நீதி வரும் ஆனால் குற்றவாளி என்று தெரிஞ்ச பிறகு அந்த நீதித்துறையாவது அவனுக்கு காவல் அவனுக்கு கா துணை போகக்கூடாது அவனை காப்பாற்ற துணை போனால் அது தீர்ப்பு அல்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து